வணக்கம் நண்பர்களே, நுண்துதுமி திருக்குறள் காமத்துப்பால் குறிப்பறிதல். இதற்கு முன்பே திருக்குறளில் காமத்துப்பாலில் தகையணங்குறுத்தல் அதை பார்த்துட்டு இந்த காணொலிக்கு வாங்க, ஓரளவுக்கு புரியும். தலைவனும் தலைவியும் ஒரு தோட்டத்தில் எதிர்பாராத விதமாக சந்திக்கிறாங்க. அவங்களுக்கு முதல் பார்வையிலே காதல் எப்படி மலருது அப்படிங்கிறத ஐயா வள்ளுவர் அவர்கள் அழகாக சொல்லியிருப்பார். அதற்கு பிறகு நடக்கும் சம்பவங்கள் இந்த 10 குறளில் இடம்பெற்றிருக்கு. இந்த 10 குறள் குரல் கொடுத்த சகோதரி ஆயிஷா அவர்களுக்கு, அவங்க குடும்பத்தாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்களுடைய வேலைகளுக்கு இடையே நேரத்தை ஒதுக்கி இந்த பணியை செஞ்சுருக்காங்க. மிக்க நன்றி சகோதரி. இருநோக்கு இவளுன் கண் உள்ளது ஒரு நோக்கு, நோய் நோக்கொன்ற நோய் மருந்து. என்னை இன்னும் இவள் கண்களில் இரண்டு நோக்கங்கள் உள்ளன. ஒன்று என்னை காதல் நோய்க்கு உள்ளாக்குகிறது, மற்றொரு பார்வை இந்த காதல் நோயை தீர்க்கும் மருந்தாகவும் இருக்கிறது. கண் களவு கொள்ளும் சிறுநோக்கம் காமத்தில் செம்பாகம் அன்று பெரிது. இவளுடைய கண்களாலேயே என்னை திருடுகிறாளே, அந்த பார்வையே போதும் எனக்கு இவள் மேல் உள்ள காதலில் பாதி நிறைவேறிவிட்டது. நோக்கினால் நோக்கி இறைஞ்சினால் அகுதவள் யாப்பினுள் அட்டிய நீர். அவள் அழகி, பேரழகி. அவள் என்னை காதலுடன் ஓரப்பார்வையில் பார்த்தாள். அவள் கண்களின் ஓரம் நீர் கசிக்கிறது. என்மேல் உள்ள பயத்தாலோ அல்லது என்மேல் உள்ள ஒரு சினத்தாலோ வரும் நீர் அல்ல. அவள் மனதில் என்மேல் காதல் பிறந்து விட்டது. அது அவள் மனதில் நிறைந்து தழும்பி கண்களின் வழியாக வருகிறது என்பதை என்னால் உணர முடிகிறது. யான் நோக்கும் காலை நிலம் நோக்கும், நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும். நான் அவளை பார்க்கும் பொழுது அவள் நிலத்தை பார்க்கிறாள். நான் அவளை பார்க்காத போது என்னை பார்த்து மெல்ல சிரிக்கிறாள். குறிக்கொண்டு நோக்காமை அல்லால் ஒரு கண் சிறகணித்தால் போல் நகும். அவள் என்னை குறிவைத்து பார்க்கிறாளா? இல்லை. ஓரக்கண்ணில் பார்க்கிறாளா? இல்லை. காதல் ஒரு புதுவிதமான அனுபவம். உராதவர் போல் சொல்லினும் சிறா அற்சொல் உள்ளே உணரப்படும். அவள் என்னுடன் உறவு இல்லாதவள் போல பேசினாலும் என்மேல் அவளுக்கு சினம் இல்லை என்பதை காட்டி கொடுத்துள்ளும். செற்றார் போல் நோக்கும் உறார் போன்று உற்றார் குறிப்பு. சினமில்லாத அவளுடைய சில சொல்லும் சினம் கொண்டவள் போன்ற அவளது பார்வையும் என்னுடன் உறவு கொள்ளாதவள் போல காட்டிக்கொள்ளும் அந்த உறவுக்காரியின் நெஞ்ச குறிப்புகள். அசையர்க்கு உண்டாண்டோர் ஏயறியான் நோக்க பசையினல் பையனகும். அவள் உடல் அசைவில் ஒரு அழகு தெரிகிறது. நான் பார்க்கும் பொழுது இப்பொழுது ஆசையோடு மெல்ல சிரிக்கவும் செய்கிறாள், பூ மலர்வதைப் போல. எதையும் தெரிந்து கொள்ளாதவர்கள் போல ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தாலே போதும் என கூறுவார்கள். அதை இன்றுதான் நான் உணர்ந்து கொண்டேன். கண்ணும் கண்ணும் காதலுடன் பார்த்து கொண்டால் வாயிலிருந்து வரும் சொற்களால் எந்த பயனும் இல்லை. நன்றி நண்பர்களே. உங்களுடைய கருத்தை மறக்காம பதிவு பண்ணுங்கள்.